ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவும் சாஃப்டான, பாஞ்சியான, சூப்பரான ஒரு வெண்ணிலா கேக் தான். வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரெட்டு மாதிரி இருக்கும். நம்ம டீ காஃபியில் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேக் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சூப்பரான டேஸ்டியான வெண்ணிலா கேக் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வேணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெண்ணிலா கேக் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அது ஃப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து இன்றைக்கி கேக் செய்கிறதுக்காக இந்த மாதிரி வட்டமான ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இது வந்து கேக்குக்காகவே நான் வாங்கின ஒரு மோல்டு தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி ஃபுல்லாக நான் தடவிக்கிறேன், எல்லா பக்கமும் படுற மாதிரி. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பரோ இல்லை வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இந்த நெய்யை எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு, உங்ககிட்ட நெய் இல்லை பட்டர் இருக்குது அப்படின்னா பட்டரை வச்சு கூட எல்லா பக்கமும் தடவிக்கலாம். தடவிட்டு அது மேலே மைதா மாவை லைட்டாக தூவி விட்டு அந்த மைதா மாவும் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டி தட்டி விட்டு எல்லா பக்கமும் அதை நல்லா ஸ்ப்ரெட் ஆக விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் கேக் செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுக்கணும். அதுக்காக நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு கரண்டி மாதிரி தான் இருக்குது. அதாவது எம்எல் அப்படின்னு பார்த்தா 85 ml இருக்கும். கப்பு அப்படின்னு பார்த்தா 1/4 கப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பூன் கப்பு மாதிரி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கப்பு, ஒரு 1/4 கப்பு மாவு பிடிக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போது பேக்கிங் பவுடர் அது வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சோடா, பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது மூணையுமே நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 டைம் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து லாஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம போட்ட பேக்கிங் பவுடர், அந்த சோடா, அந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் வந்து சுகர் பவுடர் வேணும் கண்டிப்பாக. அதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு, நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்பில் ஒரு 1/2 அளவுக்கு சுகர் எடுத்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் முத. இப்போ எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்னென்ன வச்சிருக்கு, நம்ம சளிச்சு எடுத்து அந்த மைதா மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, அந்த பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சோடா உப்பு, மூணு மிக்ஸ் ஆனது அது தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், சுகர் பவுடர். இந்த பக்கம் ஆயில் பார்த்திங்கன்னா கோல்டு வினர் ஆயில் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் தான் எடுக்கணும். அதுக்காக அதை வந்து 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 முட்டை இல்லை, இன்றைக்கி 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு எக்கு பிடிக்காது அப்படின்றவங்க தயிர் கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தயிர் ஊற்றி எப்படி கேக் செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது பீட்டரை வச்சு இந்த முட்டையை வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நல்ல பாஞ்சியாக அப்படியே சாஃப்டாக முறமுறையாக வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம இப்போ அடித்து எடுத்துக்கலாம். நான் பீட்ரு வச்சு 10 நிமிஷத்துக்கிட்ட அடித்து எடுத்துருப்பேன். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இந்த எசன்ஸ் சேர்த்தா முட்டை ஸ்மெல் நிறையா வராது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கேக் அப்படின்றப்போ அதுக்கான ஃப்ளேவர் நம்ம சேர்த்து தானே ஆகணும். அதனால் நான் வெண்ணிலா எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்து இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இன்னமும் ரொம்பவும் அந்த எக்கு வந்து சாஃப்டாகி வந்துடும்.
எக்கோட கலர் கொஞ்சமாக மாதிரி இப்போ லைட்டான ஒரு எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம பவுடர் சுகர் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட்டரை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்ல ஒரு திக்கான ஒரு அந்த பதம் வரும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு ஆயில் எல்லாமே சேர்க்கணும். இப்போ நான் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுகரையுமே நான் சேர்த்துட்டேன். நல்லா இப்போ கலரே மாறி சூப்பரான ஒரு கலரில் வந்துருச்சு. பீட்டர் வச்சு அடித்ததில் நமக்கு அந்த முட்டை எக்கு இதெல்லாம் சேர்ந்தது எல்லாம். இது வந்து நான் ஒரு அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சுகர் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா பீட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம மிஷினை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீட்ரு வச்சு எதையுமே பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா சாஃப்டாக பாருங்கள். அந்த விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணையிலே கொஞ்சம் திக்காகவும் நல்ல ஒரு முறை முறையாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கோல்டு வின்னர் ஆயில், கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பவுடர், அந்த இதெல்லாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து எல்லா மாவையும் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் பால், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பால், கொஞ்சம் எண்ணெய், மாவு, அந்த மாதிரி மூணையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறையா கேக் செஞ்சுருக்கேன். ரவா கேக், அதுக்கப்புறம் பால் கேக், இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தோடையும் லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேணும்னா, இல்லைன்னா லாஸ்ட்டு ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் எப்படி அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவும் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி ரிவர்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எந்த பக்கம் கை வச்சு கிளறுறோமோ அதே பக்கமே நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம விஸ்கை எடுத்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் அந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அளவு பதமே. இப்போது நம்ம அந்த நெய் போட்டு மைதா மாவு போட்டு அந்த ரேக் ரெடி பண்ணி வச்சிடணும்ல, அதில் ஊற்றிக்கலாம் நம்ம. இதெல்லாம் இதெல்லாம் ப்ராசஸிங்லாம் முடிக்கிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கரும் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருந்ததுனால கரெக்டாக 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட ஹீட் ஆகிருக்கும். அது மாதிரி நான் குக்கர் மூடியில் வந்து நான் பெல்ட்டு போடலை, விசில் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக அசையாமல் நான் பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஹீட் ஆகட்டும். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே கேக் வந்து குக் ஆகிடும். நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 10 நிமிஷம் கழித்து இல்லை 15 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கேக் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ விட்டு உள்ளே வெந்துருச்சா இல்லையான்னு சென்டரில் குத்தி பார்த்தா தெரியும். அந்த குச்சியில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் கரெக்டாக இந்த கேக் வெந்திருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ நான் கேக் எடுத்துடுறேன் வெளியே. எடுத்துட்டு நம்ம உடனே வந்து இதை வெளியே எடுக்கக்கூடாது. டின்னை விட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இ
இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த டின்னை விட்டு மோல்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த கேக் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது கத்தியை வச்சு அந்த ஓரங்களை நம்ம ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி கவுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா கேக் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பாஞ்சியான சாஃப்டான கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வேணி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலோட பேர் மாற்றியாச்சு, வேணி சமையல். ஓகேவா, இது பிடிச்சிருக்கா, இந்த பேர் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த பாஞ்சியான கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. Thank you.